எல்லாருக்கும் ஒரு ஹாய். நீங்கள் பார்க்குறது கிளாசிக் ஃபிலம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஹாரர் ரொமான்டிக் ட்ராமாவான தி ஸ்வீட் பிளட் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் இப்போ நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த ட்ராமாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராக்குடன் விக்கியோட அஃபீஷியல் வெப்சைட் அப்புறம் அஃபீஷியல் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்போ எபிசோடோட ஓப்பனிங் சீனில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு வாம்பையர் ஒரு ஆளை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ அந்த வாம்பையர் அங்கிருந்து போயிடுறான். இப்போ அந்த ஆளோட கழுத்தை காமிக்கிறாங்க. அவன் கழுத்தில் வாம்பையர் கழிச்சு அந்த மார்க் இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி இன்ட்ரோ போடுறாங்க. செகண்ட் எபிசோடோட எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்ட் ரூம் கதவை திறந்து உள்ளே வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வாம்பையர் கிட்ட நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னோட ஃபியான்சியாக இருந்த உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் இருக்கிற சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இந்த ரெஸ்ட் ரூம் லாக் ஆயிருக்குன்னு கதவை தட்டுறாங்க. இப்போ அந்த வாம்பையர் நம்ம ஹீரோயின் கிட்ட இது மென்ஸ் ரெஸ்ட் ரூம், இங்கே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறான். பேசுறது வெளியில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குது. அவங்க உள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வாம்பையர் கிட்ட நீ இன்னும் இந்த மாதிரி அருவறுப்பான விஷயங்கள் எல்லாம் பண்றியான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இப்போ நடந்த இந்த விஷயங்களை அவன் மெமரியிலேருந்து அழிக்கிறதுக்காக நான் மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வாம்பையர் கிட்ட சொல்றாங்க. இப்போ அந்த வாம்பையர் இப்போ இங்கிருந்து அமைதியாக போயிடுறான். இந்த வாம்பையர் இப்போ கதவை திறந்து வெளில போறான். இப்போ அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த பாத்ரூம் உடஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் போன உடனே இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாத்ரூம்லேருந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் வெளில வந்துடுறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. இங்கே நடந்தது எதையும் பார்க்கலவங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் ஸ்நாக்ஸ் ஷாப் அப்போ பார்க்கணும், நீ வா அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்நாக்ஸ் ஷாப் ஒப்பான்னு ஒருத்தனை சொன்னாங்களே அவன் கையை இப்போ காமிக்கிறாங்க. அவன் கையில் ஒரு கிராஸ் போட்டிருக்கு. இந்த கிராஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. ஓகே, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு ஞாபகப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாரை விட்டு தப்பிச்சு ஓடினாங்களே, அப்போ ஒருத்தன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாமல அவன் கையிலையும் இந்த மாதிரி கிராஸ் போட்டிருந்தது. அப்படின்னா இவன் தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடும்போது பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேர் அவனை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நான் பெல் அடித்த உடனே வந்திருக்கணும், சீக்கிரமாக வந்திருந்தா இங்கே இவ்வளோ பெரிய லைன் வந்துருக்காது, இப்போ ரொம்ப பெரிய லைன் இருக்கிறனால என்னால் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அவனை பார்த்து சிரிச்சானி அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டே பின்னாடி திரும்பி போகலான்னு சொல்லி திரும்புறாங்க. இங்கே பார்த்தா அந்த வாம்பையர் இவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த உடனே நான் அவனை பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவன் நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு திரும்பி அந்த வாம்பையரை பார்க்குறாங்க. அவன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஸ்நாக்ஸ் ஷாப்பில் இருக்கிறவனை பார்க்குறாங்க. அவனும் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வெப் ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வாம்பையர் ஸ்நாக்ஸ் ஷாப்பில் இருக்கிறவனையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் அவனும் அந்த ஸ்நாக்ஸ் ஷாப்பை விட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவனை தனியாக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன்கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. அதுக்காக நான் உனக்காக இங்கே வரல, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் இங்கே இதை உன்னோட பிளட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் இந்த உன்னோட பிளட் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ பொய் சொல்கிற, அது இங்கே தான் இருக்குது, ஆனால் அது யார்கிட்டருக்குன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் நல்ல வேலை சொங்மியூரோட பிளட்டு தான், இந்த உன்னோட பிளட்டுன்னு அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்கிறாங்க. இப்போ சைல ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிளட் டொனேட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஹீரோயின் அவன்கிட்ட ஆமாம் இன்னைக்கு பிளட் ட்ரைவ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் இனிமேல் என்னை பார்க்க வராத, நான் சேஃபாக கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு அந்த வாம்பையர் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அவன் கஷ்டம்தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இவன் அப்படியே அந்த பிளட் கலெக்ட் பண்ணுற அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி கிளாஸ்க்குள்ளே காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்லேயே யோன்ஸுவும் அந்த பையனும் ஒரு வேளை ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களோ, ஒரு வேளை யோன்ஸு அந்த பையனோட ஃபியான்சியாக இருக்குமோ, அப்புறம் யோன்ஸு எப்போ பார்த்தாலும் குடிக்கிற அந்த பாட்டிலில் என்ன தான் இருக்குன்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த பாட்டில் எடுத்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட நீ வாம்பையரை பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. அதுக்காக நான் வாம்பையரை ட்ராமா அப்புறம் மூவிஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ இல்லை நிஜ வாழ்க்கையில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக உனக்கு என்ன ஆச்சு, நீ உன் வாம்பையர் எதையா பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பிளட் கலெக்ட் பண்ணுற அந்த இடத்த காமிக்கிறாங்க. இங்கே இந்த வாம்பையர் அந்த கதவை திறந்து உள்ளே அந்த பிளட் கலெக்ட் பண்ணுற அந்த லேடி கிட்ட நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க.
இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சனால வெளில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அப்போ ஸ்நாக் ஷாப்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் அந்த பையன் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் யாருன்னு தெரியல, டைரக்ஷன் கேட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா போகணும், எங்க அப்பா என்ன ஸ்டோர் கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்களுக்கு பின்னாடி ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவுக்கு இன்னல் பண்ணிட்டே வராங்க. இப்போ ஹீரோ போதும் நான் என்ன விடுங்கன்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பிளட் கலெக்ட் பண்ற அந்த இடத்தை காமிக்கிறாங்க. இங்க இந்த வாம்பயர் அந்த பிளட் கலெக்ட் பண்ற அந்த லேடி கிட்ட உங்களால பிளட் ஸ்மெல் பண்ணி அதோட டீடைலை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறான். அப்புறம் இவன் சொல்றான், ஒவ்வொரு பிளட்டோட ஸ்மெல்லும் ஒவ்வொரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து இவங்களோட பிளட் ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இங்க பி பாசிட்டிவ், உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிளட்டோட டீடைல் எல்லாம் அவன் சொல்றான். அப்புறம் பி டைப் தான் என்னோட ஸ்டைல்னு சொல்லி அந்த லேடி மேல இவன் கையை வச்சு உட்கார்ந்து கரெக்டா அந்த ஸ்நாக் ஷாப்ல வேலை பாக்குறவன் இந்த கதவை திறக்கிறான். கதவை திறந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்கூல்ல இருந்து இதை டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி இந்த வாம்பயரையே பாத்துட்டு இருக்கான். அதோட எபிசோட் நம்பர் 3 முடியுது. நீங்கள் நெக்ஸ்ட் வர ஃபியூச்சர் எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னா வீடியோ அப்லோட் பண்ண கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் மறந்துடுவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதான் உங்கள் கிளாசிக் ஃபிலம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.